வணக்கம். லைவ்ஸ்கி டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர். இப்போ நாம் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா பெரியநாக்கிம்பாளையம், அதாவது மேட்டுப்பாளைய ரோட்டில் பெரியநாக்கிம்பாளையங்கிற ஏரியாவில் இருக்கிறங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 வால்வ் வந்து இங்கே ஆட்டோமேஷன் ஒயர்லெஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பற்றி அது முழு டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாங்க. அதை பற்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா 600,000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வாட்டர் தொட்டிங்க. இந்த தொட்டிலேருந்து வர தண்ணியை வச்சு நம்ம 17 வால்வுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறோம் தோட்டத்தை ஃபுல்லாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய மாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்டேஷனுங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய மாஸ்டர் கண்ட்ரோல் யூனிட்டுங்க. இந்த ஒரு யூனிட் போதும். இந்த ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 99 வால்வ் வரைக்கும் இந்த ஒரு யூனிட் வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நீங்கள் அடிஷனல் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டார் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மோட்டர் இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ஒயர்லெஸ் மூலியமாகவே அந்த மோட்டருக்கு தனியாக நீங்கள் சிம் போடணுங்கிற அந்த அவசியமெலாம் இல்லைங்க. இந்த இருக்கிற சிம் வச்சு நீங்கள் ஒயர்லெஸ் மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயே இப்போ உங்களுக்கு ஆட்டோ ஃபில்டர் வாஷ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபில்டர் வாங்கி வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற ஃபில்டர்லேயே நாங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோங்க. அதுபோக உங்களுக்கு இப்போ மாய்ச்சர் சென்சாரோ இல்லை ப்ரெஷர் சென்சாரோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வேறு எந்த சென்சார் உங்களுக்கு வேணுனாலும் நாங்கள் இது மூலியமாகவே ஆட் பண்ணி கொடுத்துருவோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு பெரிய ரூமோ அதோ ஒன்று கட்டணுங்கிற அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு தேவையான இடம் இவ்வளோ தான். இந்த இடம் இருந்தால் போது உங்களுக்கான யூனிட் வச்சு நாங்கள் அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோங்க. இது நீ வால்வுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 2-3 டைப் இருக்குது. அதாவது குரூப்பாகவும் பண்ணிக்கலாம் இல்லை இண்டிவிஜுவலாகவும் தண்ணி பாய்க்கிறனாலும் பாய்ச்சிக்கலாம். அதை பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா 2 இன்ச் பட்டர்ஃப்ளை வால்வுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி உள்ள இன்புட்டில் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தண்ணி அப்படியே அவுட்புட்டில் வருங்க. இடையில பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அடைக்கிறதோ அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. 100% ஓப்பனாக 100% ஓப்பன் தாங்க. வர தண்ணி அப்படியே உங்களுக்கு வந்து வெளியே வந்துடுங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் வால்வு பாய்ச்சிக்கலாம், குரூப்பிங்காகவும் பாய்ச்சிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு வால்வு மட்டும் பாயோன்னு செட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு வால்வு மட்டும் தனியாக பாய்ங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குரூப் வால்வு. குரூப் வால்வுங்கிற நீங்கள் வந்து அட்டன் டைமில் வந்து ஒரு 2-3 வால்வாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத குரூப்பிங் வால்வுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வால்வும் அட்டன் டைம், அதாவது ஒரே டைமில் பாயோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து இந்த 2 வால்வும் ஒரே குரூப்பில் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த 2 வால்வும் ஒரே டைமில் வந்து தண்ணி பாய்ஞ்சிட்டு அடுத்த வால்வுக்கு மாறிக்கிங்க. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 வால்வு இருக்குதுங்க. இப்போ ஒரு 4 இடத்துல வந்து குரூப்பிங் பண்ணிக்கிறேங்க. இப்போ வரிசையாக தான் குரூப்பிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ 1 நம்பர் வால்வு பண்ணால் அடுத்து 2 நம்பர் வால்வு தான் குரூப்பிங் பண்ணணுங்கிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் 1 நம்பர் வால்வு பதினேழாம் நம்பர் வால்வு ஒரே டைமில் பாயோன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி நம்ம வந்து ஆப்பில் செட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி 8வது வால்வும் 13வது வால்வு பாயோன்னு பண்ணு சொல்லியிருந்தீங்கன்னா அதே மாதிரி எதுவுமே பண்ணி 8-13 பாயிற மாதிரி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இடையில வேறு ஒரு இண்டிவிஜுவல் வால்வு பாயோன்னு, இப்போ எனக்கு 10வது வால்வு இடையில பாயோன்னாலும் நீங்கள் அது உங்களுக்கு ஏற்றார் போல் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. நீங்கள் தோட்டத்து ஓனருங்க சார், எப்படி சார் இருக்குது சார் உங்களுக்கு இந்த ஃபீல்டு? இப்போ புதுசாக நான் இது ஆச்சு, இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நண்பர் ஒருத்தர் மூலமாக இது போட்டு இது பார்க்கலான்னு நானும் இது பண்ண ட்ரை பண்ணோம். நல்லா இது வரைக்கும் நல்லாயிருக்கு. அந்த இவங்களோட சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு. சொன்ன உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நான் டைம் செட் பண்ணுறது எல்லாம் நானே செட் பண்ணிட்டுருக்கேன். அது ஒன்றும் பெருசாக தெரில. நீ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும். அந்த ஏப் நல்லா இருக்குது, நம்பி இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால்வ்ஸ் வந்து உங்களுக்கு இது இந்த வால்வுங்கிறனால எஸ்எஸ் வால்வுங்கனால உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இதில் நண்பரும் சொன்னார், இப்போது நானும் போட்டதை கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் இப்படின்னு ஃபியூச்சரில் மறுபடியும் சொல்லாது. உங்களுக்கு மேனுவல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த வால்வ் மூலியமாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ் இருக்குது. அது எப்படின்னா மேனுவலில் வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு இது வால்வ் வாய்க்கலான்னு இருக்கோம். அது 1/2 மணி நேரம் ஓடியதே 1 மணி நேரம் ஓடியதே நம்ம பார்க்க மாட்டோம். இது அப்படி இல்லை, போட்டால் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் காடையாமல் பாய்ச்சிட்டு வந்துடுது. அதனால் நமக்கு யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தானே ஆஃப் ஆகிக்குது. அதனால் அதில் பெரிய அட்வான்டேஜ். அதெல்லாம் தண்ணியும் வந்து இத்தனை லிட்டர் தான் நம்ம ஒன்று கொடுக்கணும்னா அந்த லிட்டரை கரெக்டாக கொடுக்குறோம். அதனால் வந்து தண்ணி வேஸ்ட் ஆகிறது இல்லை. அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆள் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது. அந்தளவுக்கு இது பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார்.